பகுதி உள்ள ஓஜராஜ நகர், சீனிவாசபுரம், மாடர்ன் சிட்டி ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களில் 50 ஆண்டுகால கனவாக இருந்த ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்களின் தீவிர முயற்சியால் 9 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் துவங்கப்பட்டது. இப்பணிகளை விரைவில் முடிக்க ரயில்வே துறையிடம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று வலியுறுத்தி பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்ந்து சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்து இரவும் பகலுமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை அமைச்சர் டி ஜெயக்குமார் நேர்வில் பார்வையிட்டார். அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அமைச்சருக்கு பாராட்டுகள் தெரிவித்தனர். Let me see.